அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்கணும் போகிறோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது சரியாக 75 வருடத்திற்கு பிறகு ஒரு அதிசயம் நிகழப்போகுதுங்க. அதாவது ஜூலை 31 தேதிக்குள்ள மகர ராசிக்காரர்களுக்கு அளிக்க போகக்கூடிய நவ பஞ்ச ராஜ யோகமானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த நவ பஞ்ச ராஜயோகமானது மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்க போகிறதா, அல்லது என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை எந்தெந்த விஷயத்திலலாம் ஏற்படுத்த போகிறது, என்ன மாதிரியான ராஜயோகங்கள் அவர்களுக்கு உருவாக போகிறது அப்படிங்கிறத பற்றின பல முக்கிய சுவாரஸ்யமான தகவலை இன்றைக்கி நாம் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நீர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்து விஷயத்துலேயுமே ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே திகழப்போகிறது அப்படின்னு சொல்லணும். இந்த நவ பஞ்ச ராஜயோகமானது ஜூலை 31 தேதிக்குள்ளே உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளையும் அனுகூலங்களையும் அனைத்து விஷயத்தில் சாதகமான நிலைகளையும் உருவாக்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொருளாதார ரீதியாக உங்களுக்கு அமோகமான பலன்கள் கிடைக்கப்பெற அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திடீர் பண வருவாய், எங்கேருந்து வேணாலும் உங்களுக்கு பண வருவாய் திடீர் என்று வரலாம். இந்த திடீர் பண வருவாய் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். ஒரு சிலருக்கு பண வருவாய் அப்படிங்கிறது திக்குமுக்காட வைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திடீர் என்று பண வருவாய் அதிர்ஷ்டத்தின் காரணமாக வர அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. இந்த நவ பஞ்ச ராஜ யோகமானது உங்களுக்கு நிதி ரீதியாக ரொம்பவும் சாதகமாக இருக்குங்க. ஒருவேளை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு காரணத்திற்காக வங்கி லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, இல்லை வேறு இடத்துல பணம் கேட்டிருக்கீங்க, அது வந்து இவ்வளோ நாள் தாமதமாகிருக்கு, இல்லை இழுப்பறியாக இருக்குது, அதில் யாராவது ஏதாவது வந்து இடைஞ்சல் பண்ணி அதை கொடுக்க விடாத பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான சூழல் உங்களுக்கு நிலவிக்கொண்டிருக்கு அப்படின்னா இந்த காலத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு அந்த கடன் வங்கி கடன் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முயற்சி செய்தால் எந்த ஒரு இடத்துல இருந்தும் உங்களுக்கு பணம் கிடைக்க கூடுதலான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிதி ரீதியான முன்னேற்றங்கள் பண வருவாய் உங்களுக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பாராத இடத்துல இருந்து கூட பண வருவாய் வரலாம். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடத்துலருந்து திருப்திகரமான பண வருவாய் இருக்கும். ஒரு சிலருக்கு மூதாதையர்கள் சொத்துக்களில் இருந்து பண வருவாய் வந்து உங்களை திக்கமுக்காட வைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சிலருக்கு தான் அது மூதாதையர்கள் சொத்துக்கள் வந்து கைக்கு கிடைக்க வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதே மாதிரி ஒரு சில மகர அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய உத்தியோகம் ரீதியாக இல்லை உங்களுடைய பணியிடத்தின் காரணமாக உங்களுக்கு சில சலுகைகள் கிடைக்கலாம். சலுகைகள் காரணமாக உங்களுக்கு உயர் பதவிகள் அப்படி இல்லைன்னா சம்பள உயர்வு, ப்ரமோஷன், இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதன் மூலமாகவும் உங்களுக்கு பண வருவாய் வருவதற்கும் கூடுதல் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பலதரப்பட்ட வருமான ஆதாரங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தென்பட ஆரம்பிக்கும். ஒரு விஷயத்திலிருந்து மட்டும்தான் நமக்கு பண வருவாய் வருமா அப்படிங்கிறதில்ல, உங்களுக்கு பலதரப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்து பண வருவாய் வருவதற்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இந்த காலத்தில் இருக்கு. இதன் காரணமாகவும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் கைகூடி வரும். இதன் காரணமாக உங்களுக்கு பண வருவாய் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு பார்க்கும் பொழுது வீடு, மனை, வாகனம், வண்டி இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஒரு யோகம் கண்டிப்பாக இருக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆடை ஆபரணங்கள் கைக்குடி வாங்குவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு கைக்குடி வருவதற்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான அனைத்து விஷயங்களும் பார்த்திங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக, நிதி நிலைமை ரீதியாக உங்களுக்கு தேவையான பொருட்சேர்க்கைகள்
பொருட்சேர்க்கை, ஆபரண சேர்க்கை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த காலத்தில் சாதகமாக முடிய, அனுகூலமாக நடைபெற வாய்ப்பு கூடுதலாகவே இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆரோக்கியம் ரீதியாக பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்னதாக ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு உடல் உபாதைகள், அதுவும் வந்து காலநிலை பருவநிலை சொல்லுவாங்க இல்லையா, பருவநிலை மாற்றத்தின் காரணமாக சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படுமே தவிர பெரிய அளவில் உடல் ஆரோக்கியத்தில் எந்தவித பாதிப்பும் இருக்காது. அதே மாதிரி நீங்கள் பெரிய அளவில் மருத்துவ செலவுகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற அவசியமும் இந்த காலத்தில் இருக்காது. பெரும்பாலும் உங்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது இந்த காலத்தில் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியம் மட்டும் இல்லை, உங்களை சார்ந்தவர்கள் அதாவது கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ இல்லை வீட்டில் யாராவது பெரியவர்கள் இருக்காங்க இல்லை முதியவர்கள் இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க, இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் ரீதியாக எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு சில நீண்ட நாட்களாக ஒரே வியாதியால் ரொம்ப தொந்தரவு அனுபவிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு அந்த அளவுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லாமல் ஒரு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கவும் அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் சற்று மேன்மை அடையவும் வாய்ப்புகள் வந்து கூடுதலாக இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி திருமண யோகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களாக திருமணம் வந்து நடைபெறாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எந்த ஒரு வரன் பார்த்தாலும் செட் ஆக மாட்டேங்குது, எல்லா வரனும் தட்டி கழிச்சு போகுது, இல்லை ஜாதகம் செட் ஆகலை, பெண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிக்கலை, மாப்பிள்ளைக்கு பெண்ணை பிடிக்கலை, இது ரெண்டும் ஒத்து போச்சுன்னா ஜாதகம் செட் ஆக மாட்டேங்கிறது, இதன் காரணமாக இந்த மாதிரி பலதரப்பட்ட காரணங்களால் திருமண தடைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம், வரன் கைகூடாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு பிடித்த, உங்களுடைய ஜாதகத்திற்கு ஏற்ற, உங்களுடைய மனதிற்கு பிடித்த வரன் பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் அமைவதற்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. அதாவது திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக சுகமாக முடியும், சுபமாக அனைத்துமே நடைபெற்று சந்தோஷத்தை ஏற்படுத்தும், மகிழ்ச்சியில் திளைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லணும். காலங்காலமாக மாப்பிள்ளை பார்க்குறேன் பெண் பார்க்குற படலம் வந்து இந்த காலத்தில் முயற்சி செய்பவர்களுக்கு உடனடியாக கைகூடி வருவதற்கு கூடுதல் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள், வெளியூரில் போய் நான் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன், வெளியூரில் போய் வெளிநாட்டில் போய் நான் வேலை பார்க்கணும், செட்டில் ஆகணும், படிக்கணும், இந்த மாதிரி பலதரப்பட்ட எண்ணங்கள் நிறைய பேருக்கும் இருக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, வேலை தேடணும்னு நினைக்கிறவங்க, வெளிநாட்டில் போய் நான் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்க, அப்படின்னா வெளியூர்லையாவது நமக்கு எங்கேயாச்சும் ஏதாவது கிடைக்குமா அப்படின்றவங்களுக்கு ஏதோ ஒரு காரணங்கள், ஏதோ ஒரு தடைகள் வந்து உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஏற்பட்டிருக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் அந்த விஷயங்களை கையில் எடுத்து முயற்சிகள் பண்ணால் அதில் உங்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாக அதிக அளவில் 100% வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு வீசா கிடைக்காமல் இருந்திருந்தால் இந்த காலத்தில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வீசா கிடைக்கும். ஒருவேளை எனக்கு வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து எனக்கு வேலை வாய்ப்பு வேணும், அங்கே போய் நான் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன், என்னுடைய கல்வியை நான் தொடரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலம் உங்களுக்கு சாதகமாக அமையறதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது. தாராளமாக இந்த நேரத்தில் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு 100% உங்களுக்கு சாதகமாக முடிய அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இது ஒரு அமோகமான காலம் அப்படின்னு நான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப அமோகமான காலம், ரொம்ப ரொம்ப அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு வந்து ரெட்டிப்பு லாபம் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த லாபத்தின் காரணமாக உங்களுடைய தொழிலையோ வியாபாரத்தையோ நீங்கள் வளர்ச்சிப்படுத்துவீங்க, முன்னேற்றத்தை நோக்கி இது பண்ணுவீங்க. உங்களுடைய வியாபாரத்தை தொழிலை வந்து விருத்தி பண்ண நீங்கள் முடிவு பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுடைய வியாபாரத்திலேயோ தொழிலையோ நீங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த நவ பஞ்ச ராஜ யோகமானது உங்களுக்கு அனைத்து விஷயத்துலேயுமே சாதகமான நிலைகளை உருவாக்கும். குடும்பம் ரீதியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அன்பு, ஒற்றுமை, நல்ல ஒரு பரஸ்பர அந்யோன்யம், இது எல்லாமே குடும்பத்துக்குள்ளே இருக்கும். பிள்ளைகள் ரீதியாகவும் உங்களுக்கு நிறைய
நன்மைகள் பெருமைகள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். மொத்தத்தில் இந்த நவபஞ்ச ராஜயோகமானது உங்களுக்கு அற்புதத்தையும் அதிர்ஷ்டங்களையும் வாரி வழங்கக்கூடிய அற்புத யோகங்களை உருவாக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும்.